الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، أنبكين يا صهود رغلي نمودي يا نبهبين تليب அழைப்பாளரும் மறுமை வாழ்க்கை மீதான நம்பிக்கையும் அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர். அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் அனைவரும் அறிவோம், மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை என்பது ஈமானின் ஆறு அம்சங்களில் ஒரு அம்சமாகும், ஆறு அடிப்படைகளில் ஒரு அடிப்படையாகும். அமல் ரீதியான வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை என்கிறது ஈமான் தான் அமல் ரீதியான வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. நாம் ஒரு காரியத்தை, ஒரு நன்மையான விஷயத்தை தொடர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால், அங்கு ஏதோ ஒரு விதத்திலே மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை தான் நினைச்சுகிறது, அமல் செய்ய வைக்கிறது. அல்லது ஒரு பெரும்பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து விலகி இருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு பின்னாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் மறுமை வாழ்க்கை மீது நம்முடைய நம்பிக்கை. காரணம் என்னவென்றால், நன்மை செய்தால் இதற்கான கூலி கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதரவு. அதை பாவம் செய்ய வேண்டும் என்று மனம் தூண்டினால், இல்லை இதை செய்தால் நாளை தீர்ப்பு நாள் அன்று அல்லாஹுக்கு என்ன பதில் சொல்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக வேதனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த அச்சம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும், அதுவும் மறுமை வாழ்க்கை மீது நம்முடைய நம்பிக்கைதான். எனவே அமல் ரீதியான வாழ்க்கையில் இந்த மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே, குர்ஆனிலும் இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் குர்ஆனுடைய பல வசனங்களை படித்து பார்க்கலாம், பல ஹதீஸுகளை இந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு அமல் செய்யும்படி கட்டளையிடுவதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ அல்லது ஒரு பாவத்தை விட்டு விலகியிருங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுதோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் இப்படி செய்யுங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக பல இடங்களிலே பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, மறுமை நாளின் மீது நம்பிக்கை, இதுதான் பெரும்பாலும் அமல் ரீதியான வாழ்க்கையில் பிரதிபலிப்பதாக நாம் உணர்கிறோம். அந்த வகையில் அன்பானவர்களே, இது முக்கியமான ஒரு நம்பிக்கை. ஒரு அழைப்பாளர், இஸ்லாத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், அடிப்படையாக பல விஷயங்களை அவர் படித்திருக்க வேண்டும். அடிப்படை கல்வி இல்லாமல் அழைப்பு பணியில் இறங்கக்கூடாது, அல்லது அழைப்பு பணியை செய்யும் பொழுது அந்த அழைப்பாளரிடம் சில கேள்விகள் என்று வந்தால் அதற்கு பதில் சொல்வதற்காக அவசியம் ஒரு தாயி படித்திருக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை. இந்த தலைப்பிலே முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மறுமை வாழ்க்கையை, மறு வாழ்க்கையை அந்த காலத்திலே காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், அதேபோல் இந்த காலகட்டத்திலும் நாத்திகர்கள், ஏத்திஸ் என்ன செய்வார்கள், மறுப்பார்கள். இதை குறித்து இஸ்லாத் குர்ஆனில் வந்த ஒரு சில செய்திகளை நாம் இன்ஷாலா பார்க்கலாம். அதை மறுக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை சொல்லி மறுத்தார்கள், அல்லாஹ் அதற்கு சொன்ன பதில்கள் என்ன, அல்லாஹ் அதற்கு வழங்கிய மறுப்புகள் என்ன. அந்த காலத்தில் ரசூல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரும்பாலும் முஷ்ரிக்கீன்கள் இதை மறுத்தார்கள். மீண்டும் ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்க சான்ஸ் கிடையாது, நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு, எலும்புகளாக மாறி போன பிறகு, அழிந்து போன பிறகு மீண்டும் இதே போல் எழுப்பப்படுவோமா, இதெல்லாம் சாத்தியமில்லை என்று அறிவை பயன்படுத்தி என்ன செய்தார்கள், மீண்டும் எழுப்பப்படுவதை மறுத்தார்கள். மீண்டும் எழுப்பப்படுவதை தான் அரபியில் நாம் என்ன சொல்வோம், அல் பஅசு அல்லது அன்னுஷூர் என்று சொல்வோம். வ இலைக்கன் நுஷூர் வ இலைஹின் நுஷூர் என்று சொன்னாலோ,
அல்லது பஅஸ் என்று சொன்னாலோ மௌத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவது. இதை மறுத்தார்கள் பெரும்பாலான முஷ்ரிக்கீன்கள். அதில் சில பேர் இதை நம்பினாலும் சந்தேகத்தோடு, ஷக்கு என்கிற அந்த சந்தேகத்தோடு கலந்து நம்பினார்கள் சில பேர். அப்படி ஒருவேளை அல்லாஹ் மீண்டும் என்னை எழுப்பிவிட்டால், இப்போது எப்படி நான் செல்வ செழிப்பாக சுகமாக சந்தோஷமாக இருக்கிறேனோ அதே போல் நான் அங்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஒருவேளை இருந்தால் என்று சில பேர் சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலான முஷ்ரிக்கீன்கள் மீண்டும் எழுப்பப்படுவதை, பாஸ் மற்றும் நுஷூரை மறுத்தார்கள். அவர்கள் மறுத்ததை குறித்து குர்ஆனில் பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உதாரணமாக இரண்டு வசனங்கள் அல்லது மூன்று வசனங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். காஃப் அத்தியாயம் மூன்றாவது வசனம், காஃப் சூராவின் மூன்றாவது வசனத்திலே காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அஇதா மித்னா வ குன்னா துராபன் ذلك رجع بعيد. நாங்கள் இறந்து மண்ணாக மாறிய பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா? ذلك رجع بعيد, இதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு திரும்புதல். இப்படியெல்லாம் திரும்பி மீண்டும் இன்னொரு வாழ்க்கையெல்லாம் வர வாய்ப்புகள் கிடையாது, சாத்தியமில்லை என்று மறுத்தார்கள். அதேபோல்தான் பனி இஸ்ராயில் 49, பனி இஸ்ராயில் 49, அதேபோல் பனி இஸ்ராயில் 98, இதுபோக சாஃபாத் அத்தியாயத்திலே பல இடங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். யாசின் சூராவிலே முஷ்ரிக்கீன்கள் இவ்வாறு மறுத்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் எடுத்து வைத்த ஒரே வாதத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதானமாக எடுத்து சொல்கிறான். அது என்னவென்றால், மண்ணாக மாறிய பிறகு, அழிந்து போன பிறகு மீண்டும் எப்படி இதே உடம்பு வரும், இப்படி அறிவை வைத்து அவர்கள் மறுத்தார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பலவிதமான பதில்களை வழங்கியிருக்கிறான். அதில் ஒரு பதில் தான் என்னது, மீண்டும் எழுப்பப்படுவது சாத்தியம்தான், மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் முன்வைத்த ஒரு பதில், ஒரு மறுப்பு என்னவென்றால், உங்களை மீண்டும் படைப்பது கஷ்டமான விஷயமா, பெரிய விஷயமா, அல்லது இந்த பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் படைப்பது பெரிய விஷயமா? வானத்தையும் பிரம்மாண்டமான இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு உங்களை மீண்டும் படைப்பது கஷ்டமான காரியமே இல்லை என்கிற மாதிரியான ஒரு பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். பனி இஸ்ராயில் அத்தியாயம் 99வது வசனத்திலே, 98 அவர்களுடைய வாதத்தை குறிப்பிட்டு 99 அல்லாஹ் அதற்கான பதிலை சொல்கிறான். அவலம் யரவ் அன் அல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்தா காதிரன் அலா அன் யஹ்லுக மிஸ்லஹு. இவர்கள் பார்க்கவில்லையா, வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ் இவர்களை போன்ற படைப்பை, அதாவது இரண்டாவது தடவை இவர்களை படைப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கிறான். என் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்தையே சேர்த்து நீங்கள் பாருங்கள், அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான வானத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்த மனித குலமே என்னது, ஒரு டாட் மாதிரி தான், ஒரு புள்ளி மாதிரி தான் ஒட்டுமொத்த மனித குலமே. அவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தை தூண் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அதில் ஒரு கிராக்கை நாம் பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட இறைவனால் இந்த மனிதர்களை இரண்டாவது தடவை படைப்பது என்பது சாத்தியமான ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு பதில். இரண்டாவது ஒரு பதில் என்ன, இரண்டாவது பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது தடவை உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு இரண்டாவது தடவை உங்களை படைப்பதும் என்னது, சாத்தியம்தான் என்கிற ஒரு பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். நார்மலாக மனிதர்கள் உடைய உதாரணம் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனால் ஒரு வேலையை முதலாவது முறை செய்ய முடிந்தது என்று சொன்னால் இரண்டாவது முறை அதே வேலையை அவனால் செய்ய முடியும். ஒரு முறை முதலாவது முறை ஒரு பொருளை நான் உருவாக்கினேன் என்று சொன்னால் அறிவை பயன்படுத்தி அந்த பொருளை இரண்டாவது முறையும் என்னால் உருவாக்க முடியும். ஜென்ரலாக பொதுவாக நாம் யோசித்து பார்த்தால் இதுதான் நமக்கு புரியும். அந்த விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முதலாவது தடவை அல்லாஹ் உங்களை படைத்தானா இல்லையா, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீர்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்த உங்களை முதல் தடவை படைத்த அல்லாஹ்வுக்கு மீண்டும் உங்களை அதே போல் படைப்பது சாத்தியமான ஒரு விஷயம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இன்னொரு பதில்.
பனி இஸ்ராயில் அத்தியாயத்தின் 51வது வசனத்திலும், அதேபோல யாசீன் சூரா 79வது வசனத்திலும் அல்லாஹ் இதை பற்றி குறிப்பிடுகிறான். பனி இஸ்ராயில் 51, யாசீன் 79. அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பனி இஸ்ராயில் சூராவிலே, அவ் ஹல்கம் மிம்மா யக்புரு ஃபீ சுதூரிக்கும், அவர்கள் அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் கேட்கிறார்கள், மண்ணாக எலும்புகளாக மாறிய பிறகு எப்படி மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோம்? இந்த விசாரணை, இந்த கேள்வி கணிப்பு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த படைப்பு, அதாவது இந்த சதை, இந்த எலும்பு, இந்த படைப்பாக நீங்கள் இருந்தாலும் சரியே, அல்லது குல் நபியினர் கூறுவீராக, கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, நீங்கள் கல்லாக மாறிவிடுங்கள், அல்லது இரும்பாக மாறிவிடுங்கள், அல்லது இதைவிட பெரிய, அதாவது கடினமான ஒரு படைப்பாக இருந்தால் அப்படியும் நீங்கள் மாறிவிடுங்கள். அப்படி மாறிவிட்டாலும், அந்த படைப்பு அழிந்து அழுகி போனாலும், அல்லாஹ் அதை கூட என்ன செய்வான், மீண்டும் இரண்டாவது தடவை படைப்பான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவ் ஹல்கம் மிம்மா யக்புரு ஃபீ சுதூரிக்கும் ஃபஸயகூலூன மன் யுஈதுனா, யார் மீண்டும் நம்மை படைக்கப் போகிறார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியினர் கூறுவீராக, குலில்லதி ஃபதரக்கும் அவ்வல மர்ரா, உங்களை முதல் தடவை படைத்தானே அந்த அல்லாஹ்தான் உங்களை இரண்டாவது தடவையும் படைப்பான். முதல் தடவை அவனால் படைக்க முடிந்தது என்று சொன்னால், இரண்டாவது தடவை படைக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹுக்கு உண்டு. யாசீன் அத்தியாயத்திலும் அதே விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல் யுஹ்யி ஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, மீண்டும் உங்களை படைக்கப் போவது யார், உங்களை முதலாவது தடவை படைத்தானே அவன்தான். சரி, மூன்றாவது பதில் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறார். இறந்து போன பூமியில் இவர்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. வாயத்துல் லஹுமுல் அர்துல் மைதா, யாசீன் அத்தியாயத்தின் 33வது வசனம். மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை தொடர்பாக யாசீன் சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. மறுமை வாழ்க்கை தொடர்பான நம்பிக்கையை குறித்து படிப்பதற்கும், அதை குறித்து காஃபிர்கள் எப்படி மறுத்தார்கள், நபிமார்கள் எப்படி பதில் கொடுத்தார்கள், எப்படி அணுகினார்கள், இதை குறித்து யாசீன் சூராவை சிந்தித்து கவனித்து படித்து பார்க்க வேண்டும். எனவே யாசீன் அத்தியாயம் 33வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு இறந்த பூமி ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகும். இறந்து போன பூமியை, வறண்ட பூமியை யாராவது பார்த்தால், இந்த பூமியில் மீண்டும் செடி கொடிகள் முளைக்குமா என்று யோசித்து பார்க்கும் அளவிற்கு அவ்வளவு ட்ரையாக காய்ந்த நிலையில், இறந்து போன நிலை அந்த பூமி இருக்கும். அதை பார்த்து யாரும் என்ன சொல்ல முடியாது, இந்த இடத்தில் மீண்டும் செடி கொடிகள் புற்கள் வந்து முளைக்குமா என்று யோசித்து பார்ப்போம். இல்லை, இது சாத்தியமே கிடையாது. ஆனால் அந்த பூமியிலே, வறண்ட பூமியிலே மழை இறங்கிய உடனே மீண்டும் உயிர் வந்து செடி கொடிகள் புற்கள் முளைப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா, இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்படுவதற்கு இறந்து போன பூமியை மீண்டும் உயிர்ப்பிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உதாரணமாக சொல்கிறான். இப்படி அன்பானவர்களே, பலவிதமான பதில்களை இன்னும் குர்ஆனிலே நாம் தேடி பார்த்தால் நமக்கு கிடைக்கும். மீண்டும் எழுப்பப்படுவது சாத்தியம், மனிதர்கள் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அவர்கள் யோசித்து பார்த்தால் அது சாத்தியப்படாத விஷயமாக தெரியலாம். ஆனால் ஏக இறைவனாக அல்லாஹ்வுக்கு இது ஒன்றுமே கிடையாது. எந்த அளவிற்கு என்றால், கியாமா அத்தியாயத்திலே ஆரம்ப வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், பல காதிரீன அல ஐ யுசௌவிய பனானா, மீண்டும் படைப்பது மாத்திரமல்ல, மீண்டும் படைக்கும் பொழுது இந்த விரல் நொணிகளை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் எப்படி முதல் வாழ்க்கையில் இருந்ததோ, அதே போல் இரண்டாவது வாழ்க்கையும் அதே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதே விரல் நுனிகளோடு படைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆற்றல் மிக்கவன். சரி, முஸ்லிம்களாகிய நாம் இதை நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் இதை மறுக்கக்கூடியவர்கள் வந்தால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு சில உதாரணங்கள் குர்ஆனில் இருந்து. சரி, மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம், அது தொடர்பான சில விஷயங்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனெனில் மார்க்க பணியை செய்யும் பொழுது மறுமை வாழ்க்கையை உறுதியாக நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இருந்தால்தான் அந்த கொள்கையின் பக்கம் பிறரை அழைக்க முடியும். அந்த விதத்திலே மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை என்று சொன்னால், அது மௌத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா படித்தரங்களும்
மறுமை வாழ்க்கையில் உள்ளடங்கும். இது அந்த விதத்தில் அந்த விஷயங்களையெல்லாம் நம்பிக்கை கொள்வது மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொள்வதாக கருதப்படும். அதில் முதல் கட்டம் தான் என்னது, மௌத்துக்கு பிறகு பர்சஹ் வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில பேர் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு ஹதீஸை குறிப்பிடுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை அல்ல, மறுபடியும் சில சஹாபாக்கள் சொன்னதாக பார்க்கிறோம். மன் மாத ஃபகத் காமத் கியாமத்து, எவர் இறந்து விட்டாரோ அவருடைய கியாமத் வந்து விட்டது. இனி மௌத்துக்கு பிறகு கியாமத் தொடங்கிவிடும். இனி அந்த வகையில் மௌத்துக்கு பிறகு உள்ள கியாமத்தின் மறுமை வாழ்க்கையின் முதல் கட்டம்தான் பர்சஹ் வாழ்க்கை, ஹபர் வாழ்க்கை. இந்த ஹபருடைய வாழ்க்கையை இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள், ஹதீஸுகளே கிடையாது என்று ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், மறுப்பார்கள். ஹபருடைய வாழ்க்கை கிடையாது, அல்லது முஅ்தசிலா போன்றவர்கள் ஹபருடைய வேதனையை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே அவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை, ஹபருடைய வாழ்க்கையை, பர்சஹுடைய வாழ்க்கையை, ஹபருடைய வேதனையை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் முஅ்தசிலா போன்றவர்கள், அல்லது ஒட்டுமொத்த ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளர்கள். எனவே அவர்களுக்கு குர்ஆனில் இருந்தே ஹபருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஹபருடைய வேதனை இருக்கிறது என்பதற்கு குர்ஆனிலிருந்தே சில ஆதாரங்களை காட்டுவதாக இருந்தால், அறிஞர்கள் 12-13 வசனங்கள் எடுத்து காட்டுவார்கள். அதில் ஒரு 3-4 வசனங்களை நாம் இன்ஷாலா பார்க்கலாம். முதலாவதாக காஃபிர் அத்தியாயம் 46. காஃபிர் என்று சொன்னால் மூமின், மூமின் சூரா, சூரத்துல் முஃமின். அல்லாஹ் அதிலே சொல்கிறான் 46, அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா, ஃபிரௌன் மற்றும் ஃபிரௌனை பின்பற்றியவர்கள் காலையிலும் மாலையிலும் நெருப்பில் அவர்கள் சமர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேதனை தரப்படுகிறது காலையிலும் மாலையிலும். அன்னாரு யுஅரதுன அலைஹா குதுவன் வ அஷியா وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ, இன்னும் கியாம நாள் வரும் பொழுது, கியாமத் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சொல்வான் மலக்குமார்களை பார்த்து, அதுஹிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அசாப், ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய மக்களையும் கடுமையான வேதனையில் நுழைய செய்யுங்கள். ஆலு ஃபிரௌன் என்று சொன்னால் ஃபிரௌன் என்று சொல்வதும் ஆலு ஃபிரௌன் என்று சொல்வதும் ஒன்றுதான். அதில் ஃபிரௌனும் உள்ளடங்குவான், ஃபிரௌனுடைய மக்களும் வருவார்கள். அந்த விதத்திலே ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய மக்களையும் கடுமையான வேதனையில் நுழைத்து விடுங்கள். இங்கு பாருங்கள், கடுமையான வேதனையில் நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கியாமத் ஏற்பட்ட பிறகுதான் சொல்வான். அதற்கு முன்பாக காலை மாலை அவர்கள் வேதனை செய்யப்பட்டது. இது என்ன வேதனை என்று கேட்டால் அதுதான் ஹபருடைய வேதனை. எனவே ஹபருடைய வேதனைக்கு அடுத்துதான் அதைவிட கடுமையான வேதனையில் நுழைத்து விடும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வான். இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம் நூஹ் சூராவுடைய 25. அல்லாஹ் அதில் நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி சொல்கிறான். அவர்கள் அந்த தூஃபான் வந்த பிறகு, புயல் வந்த பிறகு அழிக்கப்பட்டார்கள். அதை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது, மிம்மா ஹதீஆதிஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக நூ அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் உஹ்ரிகு, தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். மிம்மா ஹதீஆதிஹிம் உஹ்ரிகு فَأُدْخِلُوا نَارًا, நரகத்தில் அல்லது நார், இங்கே நரகம் என்று சொல்ல முடியாது, நார், நெருப்பில் நுழைக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நுழைக்கப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள், நடந்து முடிந்த காரியம். அதே போல் நெருப்பில் நுழைக்கப்பட்டார்கள், நடந்து முடிந்த ஒரு காரியம். இன்னும் நரகம், அதாவது நரகத்தில் நுழைபவர்கள் யார், சொர்க்கத்தில் நுழைபவர்கள் யார், தீர்ப்பு சொல்லப்படவில்லை. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழையவில்லை, நரகவாசிகள் நரகத்தில் நுழையவில்லை. இதெல்லாம் உலகம் முடிந்த பிறகு, தீர்ப்பு நாளுக்கு பிறகு நடக்க போகும் விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள், நெருப்பில் நுழைக்கப்பட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். என்ன அர்த்தம், அது பர்சஹுடைய நெருப்பு. பர்சஹிலும் ஹபரிலும் நெருப்புடைய வேதனை இருக்கிறது. எனவே அல்லாஹ் அந்த நெருப்பு வேதனையை குறித்து தான் அங்கு நுழைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறான். இது ஒரு ஆதாரம். அதே போல்தான் அன்னஆம் சூராவுடைய 93 அன்ஆம், அல்லாஹ் அதில் சொல்கிறான், வலவு தரா இது வாலிமூன ஃபி கமராத்தில் மௌத்தி வல் மலாயிக்கத்து பாசிஃபு ஐதீஹிம் அஹ்ரிஜு அன்ஃபுசகும்
அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி, அநியாயக்காரர்களை அவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் பறிக்கும் பொழுது அவர்கள் மலக்குமார்கள் அந்த அநியாயக்காரர்களை பார்த்து சொல்வார்கள், அல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இழிவுபடுத்தக்கூடிய வேதனையை இன்று நீங்கள் சுவைப்பீர்கள், இன்று உங்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை கூலியாக வழங்கப்படும் என்று மலக்குமார்கள் அநியாயக்காரர்களை பார்த்து ரூஹ் எடுக்கும் பொழுது சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே என்ன அர்த்தம், அநியாயக்காரர்களுக்கு ரூஹ் எடுக்கப்படும் அந்த நாளே வேதனை வழங்கப்படும், அது கியாமத்தால் ஏற்பட்ட பிறகுள்ள வேதனை அது அடுத்த கட்டம், ஆனால் அதற்கு முன்பாகவே ரூஹ் எடுக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே அவர்களுக்கு வேதனை தொடங்கிவிடும். ஏனெனில் அந்த வசனத்திலே அல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு வேதனை தரும், இழிவுபடுத்தக்கூடிய வேதனை கூலியாக வழங்கப்படும் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன வேதனை, இது கபருடைய வேதனை. அதே போல்தான் இமாம் தபரி ரஹிமுல்லா அவர்கள் அல் ஹாக்கும் தக்காசுர் அந்த சூராவிலும் கபருடைய வேதனைக்கான பர்சாஹுடைய வேதனைக்கான ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது எப்படி, அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹாக்கும் தக்காசுர், பேராசை உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவை விட்டு ஜிக்ரை விட்டு பராமுகமாக்கிவிட்டது, தூரமாக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், இதே அலட்சியத்தில் பராமுகமாக நீங்கள் கபர்களை சென்றடையும் வரை இருப்பீர்கள். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஆலமூன், அல்லாஹ் சொல்கிறான், பிறகு நீங்கள் இப்படி அலட்சியமாக இந்த பேராசையில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அதற்கான விளைவு என்ன என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். கல்லா சௌஃப தஆலமூன், நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். சும்ம கல்லா சௌஃப தஆலமூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இனி பாருங்கள், அலட்சியமாக இருந்தால் அதற்குரிய வேதனை என்ன, விளைவு என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் இங்கு சொல்கிறான். கபர்களை சென்றடை அடைவீர்கள் என்று சொன்ன பிறகு சொல்கிறான். என்ன அர்த்தம், கபர்களை சென்றடைந்த பிறகு கபரில் வைத்தே அநியாயக்காரர்கள் காஃபிர்கள் முனாஃபிகின்கள் பாவிகள் கபருடைய வேதனையை பார்த்து தெரிந்து கொள்வார்கள், ஆஹா பேராசையோடு அல்லாவை மறந்து வாழ்ந்தால் இதுதான் கதியா, இதுதான் அதற்கான மோசமான விளைவா என்று கபரிலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே இந்த வசனத்திலும் கபருடைய வேதனைக்கான கபருடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் இருக்கிறது. இதுபோக ஹதீஸுகள் என்று எடுத்து பார்த்தால் ஒன்றல்ல இரண்டல்ல, முத்தவாத்திர் என்று சொல்லும் அளவிற்கு ஹதீஸுகள் உண்டு. குரானில் ஒரு வசனத்தில் வந்தாலே முத்தவாத்திர தான், குரானில் ஏதோ ஒரே ஒரு வசனத்தில் ஒரு கொள்கை சொல்லப்பட்டாலே அது முத்தவாத்தீர் வழியாக வந்த கொள்கை தான். முத்தவாத்தீர் என்று சொன்னால் என்ன, நூற்றுக்கணக்கான மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் அறிவித்த ஒரு செய்தி. அந்த விதத்தில் குரானிலே கபருடைய அசாப் வந்திருக்கிறது, அதுவே போதும். ஹதீஸ் என்று எடுத்து பார்த்தாலும் ஹதீஸு கூட என்னது, முத்தவாத்தீர் அளவிற்கு 40, 50, 60, 70 சஹாபாக்கள் அறிவித்து இந்த கபருடைய வேதனை தொடர்பான செய்திகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது சில ஹதீஸுகள் உங்களுக்கு தெரிந்த ஹதீஸுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். கபர் உடைய வேதனை தொடர்பாக வந்த ஹதீஸுகள் தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது ஒரு ஹதீஸ் கபர் தொடர்பாக இருக்கும் சொல்லுங்க. ஓகே, ஷார்ட் ஷார்ட்டா, ரெண்டு கபர்களை கடந்து போனாங்க, அங்க ரசூல் சொன்னாங்க இந்த ரெண்டு கபர்லையும் அசாப் நடக்குது. அவ்வாறுங்க கபருடைய அசாப்னு ஒன்று இருக்கு. நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லம் தொழுகையின் கடைசியில அஞ்சு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவாங்க. அதில் முதலாவது விஷயம் என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த செய்தி. அடுத்து வாக்களிக்கப்பட்டது கிடைத்து விட்டதா அப்படின்ட்டு, அது தெளிவாக இல்லை. இருந்தாலும் ஒரு வகையில் அது என்னதான், இறந்த பிறகே அவங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கான கூலி அந்த மலக்குமார்கள் சொல்வாங்கன்னு சொன்ன இல்லையா, இன்று உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ட்டு அந்த விதத்தில் அந்த ஹதீஸ் கூட அமையும். வேற அவர் தொடவா நீங்க குரான் படித்து மறந்துட்டாவா, ஜி அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. சரி, எனக்கு ஞாபகம் பண்ணிக்குது, அதில் கபரில் வேதனை தரப்படும் அப்படின்னு வருது.
ஸோ ஹபருடைய வேதனை தொடர்பான ஒரு ஹதீஸ். இந்த பக்கம் யாரோ ஒரு செகண்ட்காக ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. யாருக்கு? சஅத் பின் முஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த ஹபருடைய அந்த நெருக்கடியை விட்டு யாராவது தப்பிப்பதா இருந்தா சஅத் பின் முஆஸ் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களே தப்பிக்கலன்னா எல்லாரும் அந்த ஒரு செகண்ட்கான இது நெருக்கமும் நெருக்கு அப்படின்ட்டு ரசூல் சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னும் பல ஹதீஸ்கள் இருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா பராபின் ஆசிப் அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கு. அதில் வந்து கேள்வி கணக்கிலிருந்து தொடங்கி ஹபருடைய நன்மை ஹபருடைய வேதனை எல்லாமே இதில் வந்திருக்கு டீட்டெயிலாக. அந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள் பல சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது 20-30 தாண்டிடும். இப்படி இறந்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவங்க செஞ்ச அமல்களுக்கு அவங்க கூலியை போய் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அங்கே அடைஞ்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போவே எல்லாம் கொடுத்துட்டான், இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த கட்டத்தில் மறுமையில் இன்னொன்று கூலியும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஹபருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, பர்சாக்குடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அங்கே அசாபும் இருக்கலாம் அல்லது நன்மையும் இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அந்த ஹபருடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே தொடங்கி இந்த ஹஷர் மைதானத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டே போகிறேன். சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஹபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா. இது பராபின் ஆசிப் ரதியல்லாஹுடைய ஹதீஸ் சொல்லு இல்லையா, அந்த ஹதீஸில் தான் இது எல்லாமே வந்திருக்கு, ஒரு நீண்ட ஹதீஸில். அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நல்லடியார், உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அதற்கு மலக்குமார்கள் அந்த முன்கர் நக்கீர் கேட்பாங்க இன்னொரு கேள்வி, நாலாவது கேள்வி, எப்படி உன்னால் பதில் சொல்ல முடிந்தது? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் குரானை படித்தேன், குரானுடைய கல்வியை நான் கற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு அழைப்பு வரும், என்னென்ட்டு சதக அப்தி, என்னுடைய அடியார் உண்மையை கூறினார், எனவே இந்த நல்லடியாருக்காக சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுங்கள், சொர்க்கத்தின் ஆடையை இவருக்கு அணிவியுங்கள், சொர்க்கத்தின் விரிப்பை விரித்து விடுங்கள், அவர் தூங்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவிப்பை செய்வான். அடுத்து அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அடுத்து நரகத்தின் வாசலை திறந்து காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு திறந்து காட்டிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் இங்கே தான் போயிருக்கணும். அடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து விடுவாங்க. அங்கேருந்து ஒரே காற்றாக வரும், அங்கேருந்து சொர்க்கத்தின் சுகங்களை அவங்க அங்கேயே உணர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஒரு அழகான தோற்றத்தில் வாலிபர் மாதிரி யாரோ வந்து நிற்பாங்க. அதுக்கு அவர் கேட்பார், அந்த சொர்க்கவாசி, அந்த நல்லடியார், நீங்கள் யார் இந்த இருட்டறையில், தனிமையான இந்த அறையில் நீங்கள் யார்? அதற்கு அந்த வாலிபர் தோற்றத்தில் வந்த அழகான தோற்றத்தில் வந்தவர் சொல்வார், அன அமலுக ஸாலிஹ், நான் தான் உன்னுடைய சாலிஹான நல்லறங்கள். அப்போ ரசூல் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, ஒரு மையத்தை வந்து உறவினர்கள், பொருளாதாரம், அமல், மூன்று விஷயங்கள் பின்தொடரும். அடக்கம் செஞ்சு முடித்த பிறகு உறவினர்களும் திரும்பி போயிடுவாங்க, வந்த வண்டி கிண்டி அதில் பொருளாதாரங்களும் திரும்பி போயிடும், அமல் மட்டும்தான் கூட போகும்ட்டு. ஸோ அமல் பாருங்கள், கூட துணையாக இருக்கும் விதமாக ஒரு துணை மாதிரி, ஒரு கம்பேனியன் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நற்செயல்கள் அனுப்புவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. சரி, அடுத்ததாக அவங்க என்ன செய்வாங்க, தொடர்ந்து சொர்க்கத்தின் சில நியமத்துகளை ஹபர்லேயே அனுபவிக்க தொடங்கிடுவாங்க. சரி, இதே காஃபிராக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால், அல்லது பாவியாக இருந்தால் என்னாகும்? ரசூல் சொல்கிறாங்க, மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வராது. அதற்கு நான்காவது கேள்வி என்ன கேட்பாங்க, எதுக்கு உனக்கு பதில் தெரியலை? அதற்கு அந்த தீயவர் ஃபாசிக் அல்லது முனாஃபிக் காஃபிர் பதில் சொல்லக்கூடியது என்னது, நான் குரானை ஓதவும் இல்லை, குரானுடைய கல்வியை கற்கவும் இல்லை. அதற்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, லா தரை தவலா தரை லா தரை தவலா தலை, ஆமாம், நீ குரான் ஓதவும் இல்லை, குரானுடைய கல்வியை நீ கற்றுக்கொள்ளலை, உனக்கு இதுதான் கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், ஒரு குரல் வரும், கதப அப்தி, என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான். என்ன அர்த்தம்? இந்த பதில்களை தெரிந்து கொள்ளணும், அந்த பதில்களை சொல்லி வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் காட்டிட்டான். இவன் தான் என்ன செய்யல, அதை பயன்படுத்தி கொள்ளலை. ஸோ அதுக்காக நான் படிக்கல, வாய்ப்பு கிடைக்கல, அப்படின்னு தான் சொல்றது, பொய் பொய் சொல்லிவிட்டான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவான். நரகத்தின் வாசல்களை திறந்து விடுங்க.
நரகத்தின் ஆடையை, நெருப்பால் ஆன ஆடையை இவன் இவனுக்கு அணிவியுங்க, நெருப்பால் ஆன விரிப்பை விரித்து விடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். அடுத்து மலக்கு மகன் செய்வாங்க, சொர்க்கத்தின் வாசலை திறந்து காட்டுவாங்க, ஒரு தடவை காட்டி சொல்வாங்க, நீ பதில் சொல்லியிருந்தா இங்கே போயிருக்கலாம். அப்போ நல்லடியார்கள் நரகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா சொர்க்கத்தை பார்த்தா இன்னொருடைய சந்தோஷம் அதிகமாகிடும். ஆஹா, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் தப்பிச்சேன், அல்ஹம்துலில்லா அப்படின்ட்டு. ஆனால் அதே நரகவாசிகள் நரக சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்துட்டு அப்புறமா நரகத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வேதனை இன்னும் அதிகமாகிடும். மென்டலி ஆஹா, எப்படிப்பட்ட ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே, உலக வாழ்க்கையிலேயே சொன்ன பேச்சை, தூதர் சொன்ன பேச்சை நான் கேட்டிருக்கலாமே அப்படின்ட்டு இன்னும் மன ரீதியான வேதனை அதிகமாகிடும். சொர்க்கத்தை காமிச்சிட்டு அப்புறமா அதை மூடிட்டு என்ன செய்வாங்க, நரகத்தின் வாசலை திறந்து விட்டுருவாங்க. அடுத்து அங்கிருந்து வேதனை தொடங்கும். குறிப்பாக வேதனை செய்கிறதுக்கு சில மலக்குமார்கள் வருவாங்க. அந்த மலக்குமார்களை பற்றி ரசூல் சொல்கிறாங்க, உங்களுக்கு காது கேட்காது, கண் பார்வை இல்லை, எனவே என்ன கத்தி கதலீராலும் சரியே, கண் முன்னாடி துடித்தாலும் சரியே, அவங்க பார்த்து இறக்கப்படுவது கிடையாது. கையில் ஒரு பெரிய சுத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்க அடி அடித்தாங்கன்னு சொன்னால் ரசூல் சொல்கிறாங்க, அந்த அடியை மலை மீது அடித்தா அப்படியே அந்த மலை வந்து மண்ணாக சுத்துணூர் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு அடி, எனவே அந்த அடி அந்த காஃபிருக்கு முனாஃபிக்குக்கு அந்த பாதிக்கு ஃபாசிக்குக்கு அடித்தாங்கன்னு சொன்னால் அவனும் மண்ணாயிடுவான், அடுத்து மீண்டும் நல்லா உயிர் கொடுப்பான், மீண்டும் அடிப்பான். இதே மாதிரி வேதனை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இது ஹபருடைய வாழ்க்கை தொடர்பான சுருக்கமான ஒரு பார்வை. அடுத்து ஹியாம நாள் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான ஹியாமத் ஏற்படும் இல்லையா, அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை மக்களுக்கும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்போ அந்த டைமில் இரண்டு தடவை சூர் ஊதப்படும். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க மூன்று தடவை, ஃபஸ்ட்டு ஒரு தடவை சூர்நாயன தமிழில் எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்காலம், எக்காலத்தில் சூரில் மூன்று தடவை ஊதப்படும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊதினால் எல்லாரும் மயக்கம் ஏற்பட்டு போதை ஏற்பட்ட மாதிரி அவங்க ஒரு நிலவரம் ஏற்படும் ஃபஸ்ட்டு சூரில். இரண்டாவது சூரில் எல்லாரும் இறந்துருவாங்க, மூன்றாவது சூரில் எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறந்த கருத்து என்னது, இரண்டு தடவை தான் சூரில் ஊதப்படும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஊதப்பட்ட பிறகு மயக்கம் மாதிரி போதை மாதிரி ஏற்பட்டு அடுத்து இறந்துருவாங்க. இரண்டாவது முறை சூர் ஊதப்பட்டால் அந்த டைம் இறந்தவங்களும் சரி ஏற்கனவே இறந்தவங்களும் சரி ஆதம்லேருந்து எல்லாரும் எழுப்பப்பட்டு ஹஷர் மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவாங்க. அந்த இரண்டு தடவை சூரில் ஊதப்படும் என்பதற்கான ஒரு ஆதாரம் வந்து ஜுமர் அத்தியாயம் 68. ஒனுஃபிஹ ஃபிஸ் சூர், சூரில் ஊதப்படும். ஃபஸஈக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களுக்கு மயக்கம் ஏற்படுத்தியில் விழுந்துருவாங்க. இல்லை மன்ஷால் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சும்ம நுஃபிஹ ஃபீஹி உஹ்ரா, மீண்டும் அதில் ஊதப்படும். ஃபைஸாம் கியாமு என்ஜுரூன், எல்லாரும் எழுந்து வந்து நின்று காத்திருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு தடவை தான் ஊதப்படும். அப்படி ஊதப்பட்ட பிறகு இரண்டாவது தடவை ஹஷர் மைதானத்தை நோக்கி எல்லாரும் கிளம்பி வருவாங்க. ஸோ கியாம நாளுக்கு பிறகு உள்ள முதல் கட்டம் ஹஷர் மைதானத்தில் நிற்பது, ஒன்று திரட்டப்படுவது, இது முதல் கட்டம். அங்கே உள்ள நிலவரத்தை பற்றி தான் ரசூல் சொல்லியிருக்காங்க ஹதீஸில், தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் தவிர எங்கேயும் நிழல் இருக்காது. அதே போல எல்லாரும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பாங்க. சில பேருக்கு கரண்டை கால் வர, சில பேருக்கு முட்டி வர, சில பேருக்கு இடுப்பு வர, சில பேர் ஃபுல்லாக மூழ்கி இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யார சுரல்லா, நிர்வாணமாக இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹி பதிலளிப்பாங்க, வல் அம்ரு யகூனு அஷத்து மின் தாலிக, இப்படி நீங்கள் இப்படி யோசிக்கிறதை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியெல்லாம் யாருக்கும் திங்கிங் வராது அந்த டைமில், ஒரே கவலையாக இருக்கும் என்ன ஆகும் அடுத்த கட்டத்தில் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நின்று என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. அந்த நாள் காத்திருக்கக்கூடிய ஹஷர் மைதானத்துடைய ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையின் 50,000 வருடங்களுக்கு சமம் அப்படின்ட்டு எல்லாம் குரான்லேயே சொல்லியிருக்கேன், ஹதீஸ்லேயும் வந்திருக்கு. 50,000 இயர்ஸ். அங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் என்ன செய்வாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிலாம் போயிட்டு பரிந்துரை பேசும்படி சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக ரசூல் கிட்ட வந்த பிறகு தான் ரசூல் என்ன செய்வாங்க, பரிந்துரை பேசுவாங்க. அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்க தொடங்குவான். சரியா, இது ஃபஸ்ட்டு கட்டம் ஹஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவது. இரண்டாவது கட்டத்தில் முதல் கட்ட விசாரணை, விசாரணையில் ரெண்டு இருக்குது, ஹிசாபில் ரெண்டு இருக்குது,
அதில் முதல்கட்ட ஹிசாப், முதல்கட்ட விசாரணை தொடங்கும். அந்த முதல்கட்ட விசாரணையில் என்னது, அவங்கவுங்க செஞ்ச அமல்கள் காட்டப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஜில்ஸால் கடைசி வசனங்கள். நன்மை செஞ்சிருந்தாலும் அது காட்டப்படும், தீமை செஞ்சிருந்தாலும் கடுகளவு அதுவும் காட்டப்படும். இது முதல் கட்ட விசாரணையில் அமல்கள் காட்டப்படும். அடுத்ததாக நல்லடியார்களுக்கு அவர்களுடைய வலது கையில் அவர்களுடைய அமல்களுக்கான ஏடுகள் வழங்கப்படும். தீயவர்களுக்கு, காஃபிர்களுக்கு இடது கையில் அவர்களுடைய அமல்களுக்கான ஏடுகள் வழங்கப்படும். இதற்கு அடுத்ததாக மீண்டும் ஒரு விசாரணை, இரண்டாவது விசாரணை. முதல் விசாரணையில் அமலை மட்டும் காட்டிடும், அல்லாஹ் இதெல்லாம் நீ செஞ்சிருக்க அப்படின்ட்டு. இரண்டாம் கட்ட விசாரணையில் கையில் அந்த ஏடுகளை கொடுத்துட்டு, உன் கையில் உன்னுடைய ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு கையில் ஏடுகளை கொடுத்துட்டு அல்லாஹ் இரண்டாவது கட்ட விசாரணை நடத்துவான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, யாருக்கு வலது கையில் கொடுக்கப்படுமோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அதற்கு அடுத்து இலகுவான விசாரணை நடத்தப்படும். இலகுவான விசாரணை என்னது, அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், போங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அல்லாஹ் எதுக்கு அப்படின்ட்டு விசாரிக்க தொடங்கிட்டான்னா அடுத்த கட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வேதனை இருக்குது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறாங்க. சரி, இந்த விசாரணைக்கு அடுத்த கட்டம் தான் என்னது, அமல்களை இன்னும் நீங்கள் தீயவர்கள், தீயவர்கள் நன்மை செய்பவர்கள், நன்மை செய்பவர்கள் என்பதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக மீசான் கொண்டு வரப்படும், தராசு. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடை செஞ்சு பார்த்து இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சிருவான், மக்களை தனித்தனியாக பிரிச்சிருவான், நல்லடியார்கள் யார், தீயவர்கள் யார் அப்படின்ட்டு. இந்த மீசான் தராசுக்கு அடுத்த கட்டத்தில் தான் என்னது, இந்த புல் சிராத், இந்த சிராத் பாலம் போடப்படும். நரகத்துக்கு மேலே சொர்க்கத்தை நோக்கி அதை கடந்து போகிறதுக்கு அல்லாஹ் நல்லடியார்களுக்கு ஒளியை தருவான், நூரை தருவான், அவங்க கடந்து போயிடுவாங்க. அவங்கவுங்க அமலுக்கு ஏற்ப, ஈமானுக்கு ஏற்ப ஸ்பீடு இருக்கும். அதே இறை விசுவாசிகளில் பாவிகள் இருக்கட்டும், அவங்களும் கீழே விழுந்துருவாங்க. அதே காஃபிர்கள், முனாஃபிகீன்களாக இருக்கட்டும், அவங்களும் அந்த பாலத்தை விட்டு கீழே விழுந்துருவாங்க. விழுந்தாங்கன்னா அடுத்து நரகம்தான். அடுத்துக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகள் யாரெல்லாம் நரகத்தில் இருப்பாங்களோ அவங்க செஞ்ச பாவங்களுக்கான வேதனையை அனுபவித்த பிறகு அப்பப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பான். எந்த அளவுக்குன்னா கடைசி கட்டத்தில் கடுகளவு ஈமான் உள்ளவங்க தான் இருப்பாங்க. கடுகளவு ஈமான் இருந்து பல பாவங்கள் செஞ்ச முஸ்லீம்கள் நரகத்தில் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவிப்பு செய்வான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குமோ அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்துருங்க. வெளியில் கொண்டு வந்தால் அவங்க அப்படியே எரிஞ்சு கறி மாதிரி கருத்து போயிருப்பாங்க. அப்போது சொர்க்கத்தில் நஹருல் ஹயா, வாழ்க்கை என்கிற ஒரு நதி இருக்கும், ஆறு. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள குளிக்க வைப்பான். அடுத்து அவங்க ஃப்ரெஷ்ஷான பிறகு என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் அனுப்பப்படுவாங்க. இப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயாச்சு, நரகவாசிகள் நரகத்தில் போயாச்சு, அல்லாஹ் பிரிச்சுட்டான். அடுத்து தான் அல்லாஹ் என்ன செய்வான், மவுத், மரணத்தை, மலக்குள் மௌத்தை கிடையாது. சில பேர் மலக்குள் மௌத்துன்னு சொல்லிடுறாங்க, அல்ல அந்த மலக்கை கொண்டு வர மாட்டான், மௌத்தை தான் கொண்டு வருவான். அந்த மௌத் என்கிற அந்த நிகழ்வை ஒரு ஆடு வடிவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு கொண்டு வந்து, செம்மறி ஆடு மாதிரி அதை கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்வான், அதை அறுத்துருவான். அறுத்து சொர்க்கவாசிகளை பார்த்தெல்லாம் சொல்லுவான், யா அஹலல் ஜன்னா குலூதுன் வலா மௌத், இனிமேல் நிரந்தரமாக நீங்கள் எங்கே இருக்கணும், மௌத்து யாருக்கும் கிடையாது. ஏன்னா மௌத்தே போயாச்சுங்க, மௌத்துக்கே மௌத் வந்துச்சு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசியை பார்த்து சொல்வான், நரகவாசிகளே குலூதுன் வலா மவுத், இனிமேல் நீங்கள் இங்கே நிரந்தரமாக தான் இருக்கணும், இனிமேல் மவுத் யாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இது சுருக்கமான ஒரு பார்வை. இறுதியாக இந்த சொர்க்கம் நரகம் இந்த இரண்டுமே ஏற்கனவே படைக்கப்பட்ட நிலையில் இருக்குது இல்லையா. இது என்ன செஞ்சாங்க, இந்த ஹபர் வேதனையை மறுத்த மோத்தசிலாக்கள் இதையும் மறுத்தாங்க. ஆனால் சொர்க்கம் நரகம் இப்போது கூட என்னது, இரண்டும் இருக்கு. எனவே தான் ரமதான் மாதம் தொடங்கிச்சுன்னு அரசு என்ன சொன்னாங்க, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும். இருந்தால் தானே திறக்க முடியும், அடைக்க முடியும். ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு, சஹாபா என்ன சத்தம் அப்படி பயந்தாங்க. ரசூல் சொன்னாங்க, எப்போ அல்லாஹ் போட்ட ஒரு கல் நரகத்தில், இப்போது அது அடித்தட்டு போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கடுமையான வெயில் என்னது, நரகம் வாங்கக்கூடிய ஒரு மூச்சு அப்படின்ட்டு ஹதீஸில் பார்க்குறோம் சரியா. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹின்னு சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு பேரித்த பல மரம் நெட்டப்படுது அப்படின்னு சொன்னாங்க ரசூல். இதெல்லாம் இப்போவே சொர்க்கம் நரகம் இருக்கு, ரசூல் பார்த்தாங்க, கண் கூட பார்த்துருக்காங்க ரசூல் சொர்க்கம் நரகத்தை இல்லையா. சொர்க்கம் நரகம் இருக்கு, அறிவை பயன்படுத்தி அதை மொத்தசிலாக மறுக்கிற மாதிரி நம்ம மறுக்கக்கூடாது. சரி, இறுதியாக ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் கொள்ளணும், ஒரு அழைப்பாளர் மறுமை வாழ்க்கை தொடர்பாக, ஹபர் சம்மந்தமாக இருக்கட்டும், ஹியாமத்துக்கு பிறகுள்ள விஷயங்களாக இருக்கட்டும், சொர்க்கத்தின் நன்மைகளாக இருக்கட்டும்,
சொர்க்கத்தில் போன பேர் அல்லாவை பார்ப்பது, அல்லாவுடைய தரிசனம் மிகப்பெரிய நியமர். இதுவாக இருக்கட்டும், இந்த அனைத்தையும் படித்த பிறகு அழைப்பு பணியில இந்த நம்பிக்கை எப்படி பிரதிபலிக்கிறது? தினந்தோறும் வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்கும்னு சொன்னோம், நன்மையை செய்யணும், சரியா, கூலி எதிர்பார்த்து, சொர்க்கத்தை எதிர்பார்த்து, அல்லாவுக்கு பயந்து, தீர்ப்பு நாளுடைய விசாரணையை பயந்து, நரக வேதனையை நினைச்சு பயந்து, பாவங்களை தவிர்த்து இருக்கணும். இது அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது அந்த ஈமான். அழைப்பு பணியில் அந்த ஈமான் எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னு கேட்டால், அழைப்பு பணி செய்யும் பொழுது நிறைய சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகள், அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அங்கே நின்றக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. மாறாக இந்த சோதனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னால் பொறுமையோடு, அல்லாஹ் எனக்கு மகத்தான கூலியை வச்சிருக்கிறான், வெளிப்படையாக இங்கே என்னதான் தோல்வி கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், நான் சொல்கிற பேச்சு யாரும் கேட்கல அப்படி இருந்தாலும், அங்கே எனக்கு மகத்தான கூலி இருக்கே. நூல் இஸ்லாம் பற்றி ஷேக் சொன்னார் இல்லையா, மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடிய வாழ்க்கை அழைப்பாளர்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் அழைப்பு பணி செஞ்சாங்க, நம்பிக்கை கொண்டவங்க 80-90 members அப்படின்னு சொல்லப்படுது. அது தோல்வியாது கிடையாது, அவங்க அத்தனை வருடங்கள் செஞ்ச மகத்தான பணிக்கான கூலி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில என்ன செய்யும், தொடர்ந்து அழைப்பு பணியில் ஈடுபட செய்யும். அந்த நம்பிக்கையில் என்ன செய்வோம், வெளிப்படையா ஒன்றுமே யாரும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கட்டு, தோல்வி அடைஞ்சதாக நினச்சி அந்த பணி அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஸோ மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை, அழைப்பு பணியை தொடர்ந்து செய்வதிலும் என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். எனவே பொறுமையாக இதை செய்யணும். இன்ஷால்லா அழைப்பு பணி சம்மந்தமாக இன்னும் பல விஷயங்களை தெரிந்து ஃபீல்டில் இறங்கி இந்த அழைப்பு பணி செய்யணும் என்கிற ஆர்வம் உள்ளவங்க, இந்த துடிப்பு உள்ளவங்க, இன்ஷால்லா HWC-யோடு இணைந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அடிக்கடி இப்படி படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும், அழைப்பு பணி எவ்வாறு செய்யணுங்கிற வழிமுறையும் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைக்கும், அல்லது ஃபீல்டில் இறங்கி மற்ற பல சகோதரர்களோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும், அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஊரில் உங்கள் மஹல்லால் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னாலும், அழைப்பு பணிக்கு தேவையான மெட்டீரியல்ஸோ அல்லது புக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் அதை கூட நம்ம இன்ஷால்லா என்ன செய்வோம், உங்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதுக்காக அழைப்பு பணி என்கிற இந்த விஷயத்தில் நம்மோடு சேர்ந்து பயணிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது Level 1 என்கிற பேரில் தான் இந்த வகுப்பு நடைபெற்றதுக்கு, சில அடிப்படை விஷயங்கள், கல்வி தொடர்பான விஷயங்கள். Level 2, Level 3 என்கிற பேரிலும் இன்ஷால்லா இந்த தாவா கிளாஸஸ் நடத்தப்படும். இப்போது வந்த சகோதரர்கள் அடுத்த லெவல்ஸிலும் கண்டிப்பாக கலந்து கொண்டு பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷால்லா. இப்போது அசர் தொழுகை. அசர் தொழுகைக்கு பிறகு தாவா செய்யும் பொழுது ப்ராக்டிக்கலாக வந்திருக்கக்கூடிய நபர்களோடு எப்படி பேசுவது, எப்படி அணுகுவது, இது தொடர்பான பாடம் நடத்தப்படும். அனைவரும் இன்ஷால்லா கடைசி வரை இருந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.